தற்போதைய அண்மை செய்தி. இந்திய பெரும் தொழிலதிபர் கௌதம் அதானி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்திகை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் கௌதம் அதானி வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இது பற்றியின விரிவான விவரம். ஷாம் வணக்கம். சென்னையில் தற்போது கௌதம் அதானி வந்திருக்கின்றார். இந்திய பெரும் தொழில் அதிபர் கௌதம் அதானி தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றார். தனி விமானம் மூலம் சென்னை வந்திருக்கக்கூடிய கௌதம் அதானி மிகப்பெரிய ஒரு கவனத்தை தொழிலதிபர்கள் மத்தியிலே ஈர்த்திருக்கின்றது. அதானியினுடைய தமிழக வருகை காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை தகவல் ஏதும் இல்லை. ஆனால் பொதுவாக அவர் ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு வெளிநாட்டிற்கோ செல்கிறார் என்றால் அங்கு பிசினஸ் விஷயமாக வியாபார அந்த வர்த்தகத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக செல்வதுதான் வழக்கமாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டிற்கு அவர் வருகை தந்திருப்பது என்ன காரணத்திற்காக என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக கேள்வி எழுந்திருக்கின்றது. தமிழக தொழில் முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைக்கு வந்திருக்கலாம் என முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் இரண்டு பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதானி திட்டம் என முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமமும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளை செய்திருந்தது. ஒரு பெரிய பட்ஜெட் தமிழகத்தில் ஒதுக்குவதாக அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. எனவே இந்த நிலையில் திடீரென்று அதானி வந்திருக்கக்கூடிய இந்த நிலை என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தொழில் முதலீடு செய்ய திட்டமா என்ற ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கின்றது. தற்போதைய நிலையில் இந்திய அளவில் பார்க்கும்போது மிகப்பெரிய தொழில் முதலாளிகள் என்று பார்க்கும்போது கௌதம் அதானி ஒரு மிகப்பெரிய முக்கியமானவர்கள் பட்டியலில் இருக்கின்றார். முதல் மூன்று பேர் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதில் முக்கியமான இடத்திலே கௌதம் அதானி இருக்கின்றார். எனவே இந்தியா முழுமைக்கு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் ஒரு பெயர் பெற்றவராக, அதுவும் இவர் வந்து பூர்வீகம் குஜராத்தை சேர்ந்தவர் என்பதும், தொடர்ந்து இவர் வந்து சமீபத்திய ஆண்டுகளில் இவருடைய தொழில் நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அதிக அளவில் வளர்ச்சி அடைந்திருப்பதும், தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இவருடைய தொழில்கள் பல்வேறு நிறுவனங்கள் விரிவடைந்து வருகின்றது. சமீபத்தில் கூட கப்பல் கட்டுமானம் உள்ளிட்ட அந்த துறையிலே இவர் அதிக அளவிலே முதலீடுகள் செய்து வருகின்றார். உலக அளவில் முன்னணி கப்பல் கட்டும் தளங்கள் அனைத்திலும் 2028 ஆம் ஆண்டு வரை கப்பல் கட்டுமானத்திற்கான முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கப்பல் உரிமையாளர்கள் புதிய கப்பல்களை கட்டுவதற்கான உற்பத்தி தளங்களை தேடி வருகின்றனர் என்றும் இந்த சமீபத்திய செய்திகள் வெளியானது. அதிலும் கூட அதிகமாக கூலுச்சக்கூடிய நபராக கௌதம் அதானி இருந்து வருகின்றார். எனவே அவர் தற்போது தனி விமானம் மூலமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது ஏன் திடீரென்று தமிழகம் வந்திருக்கின்றார் என்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அவருடைய வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட இரண்டு பெரிய தொழிற்சாலைகளை அதானி தமிழ்நாட்டில் தொடங்க இருப்பதாகவும், அதற்கான அந்த பிசினஸ் பேச்சுவார்த்தைக்காக அந்த வியாபார திட்டத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய சில முதலாளிகளையும் சில அதிகாரிகளையும் சந்தித்து பேசுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே முத்ரா துறைமுகம் அதானி போர்ட் நிறுவனம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வேலையில கப்பல் கட்டுமான பணிகளில் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் வெவ்வேறு துறைகளிலும் கூட அதானி குழுமம் கால்பதித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை என்ன, அதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.